நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி மாதம் 18 தேதி, ஆண்டின் பொது காலம், 2 வாரம், திங்கட்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 18-22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நாம் கடவுளுடைய புதிய படைப்பாக மாற வேண்டும் என்பதுதான் இறை விருப்பமாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக, எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும் என்பதை இறைமகன் இயேசு அழகாக சுட்டி காட்டுகின்றார். ஒரு சில நேரங்களிலே நாம் பழையதையும் புதியதையும் கலந்து விடுகின்ற பொழுது அது பயனற்று விடுகின்றது. இறை இயேசுவில் பிரியமானவர்களை, பழையதும் புதியதும் இணைகின்ற பொழுது அங்கு குழப்பங்களும் இழப்புகளையும் ஏற்படுத்துகின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு, எந்த ஒரு நபரும் புதிய உணவோடு பழைய உணவை கலப்பது கிடையாது. அவ்வாறு கலப்பதினால் உணவானது சுவையற்றதாக மாற்றப்படும். அந்த பழைய உணவு ஒருவேளை கெட்டு போயிருந்தால் புதிய உணவையும் கெட வைத்துவிடும் என்பதுதான் சிந்தனை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவிலே உருவாக்கப்படுகின்ற புதிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. ஆகவே புதிய படைப்பாக மாற வேண்டும். நாம் கிறிஸ்துவின் மூலமாக புதிய இனமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் மூலமாக பழைய பாவ நிலையிலிருந்து புதிய நிலைக்கு நான் அழைத்து வரப்படுகின்ற பொழுது, அந்த பழைய பாவ நிலைகளை விட்டுவிட்டு ஆவிக்குரிய நிலையை நான் பெற்றுக்கொண்டிருக்கிற பொழுது நான் புதிய மனிதனாக உருவாக்கப்படுகின்றேன் என்பதுதான் உண்மை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்றைய நாளினுடைய அந்த கருத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், தூய ஆவியார் தருகின்ற அந்த புதிய நெறிமுறைகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நாமும் எவ்வாறு வாழ முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே நம் ஒவ்வொருவரும் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது இயேசுவை போல வல்லமையோடு திறமையோடு ஆற்றலோடு நாம் இந்த இறையாட்சி பணியை செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. ஆகவே அந்த தூய் ஆவியினுடைய வழிநடத்தலின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் இயேசுவிற்கு சான்று பகர வேண்டும். நாம் நம்முடைய திருமுழுக்கின் மூலமாக நாம் தூய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த தூய ஆவியினுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் மாற்றிக்கொள்கின்ற பொழுது வல்லமையோடு செயலாற்றுகின்ற தன்மையை பெறுகின்றோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆம். ஏனென்றால் நாம்
புதிய மக்களாக, புதிய படைப்பாக, புதிய கட்டளைகளை பின்பற்றுபவர்களாக, இயேசு கொடுக்கின்ற அந்த அன்பின் வழியை பின்பற்றுகின்றவர்களாக நாம் மாற்றப்படுகின்றோம். வாருங்கள், இயேசுவோடு இணைந்து செயலாற்றுவோம். புதிய மக்களாக நாம் ஒரு மாற்றம் பெறுவோம். அன்பு இறைவா, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்விலே ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்க செய்தீரே. இதன் மூலமாக நாங்கள் புதுப்படைப்பாக மாற்றப்பட்டு உம்மிலே இருக்கின்ற இந்த ஆவினுடைய வல்லமையை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு புதிய படைப்பாக மாறி இந்த உலகை புத்துயிரினால் அலங்கரிக்க செய்வீராக. வல்லமையின் தேவனே, எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். நீரிலே அசைவாடி கொண்டிருந்த ஆவியான உன்னுடைய வல்லமையானது அங்கு செயல்பட்ட பொழுது அனைத்தும் புதுப்படைப்பாக மாறியதை போல எங்களுடைய உள்ளத்திலும் உம்முடைய ஆவியின் வல்லமை அசைந்தாடுவதாக. நாங்களும் புதுப்படைப்பாக மாற்றப்படுவோமாக. ஆமேன்.